நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 200க்கும் 400க்கும் இடையே இயல் எண்கள் 3, 5 மற்றும் 6 ஆகிய 3 எண்களை கொண்டு மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனை அப்படின்னு 2019 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது ரொம்ப 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 ஈஸிங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு இடையில இங்க பாருங்க 3, 5, 6 இந்த மாதிரி வெவ்வேறு நம்பர்ஸ் கூட கொடுப்பாங்க. இதெல்லாம் மீதியின்றி எத்தனை வகுப்படும் அப்படின்னு இந்த பேட்டர்ல கேட்டாவே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த 200 இப்படி எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் இந்த 400 இப்படி எழுதிக்கங்க. இது கீழே ஒரு நம்பரை வகுக்கணும். அந்த நம்பர் என்னன்னா இந்த 3, 5, 6 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன சொல்றேன், 3, 5, 6க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி உங்களுக்கு எல்சிஎம் ரொம்ப ஈஸி தான். 3, 5, 6க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3 நம்பர்ல ஏதாவது 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம், இல்லைன்னா மீதி இருக்கிற எல்லாத்தையும் பெருக்க வேண்டித்தான். இதுதான் எல்சிஎம். அப்படி தான் நம்ம சொல்லி கொடுத்தோம். ஆமாம். அப்போ 3, 6, 3 வாய்ப்பாடில் வருது. அதனால் நான் 3 முதல் எழுதிக்கிறேன். 3, 3. 5 வந்து அப்படியே, ஏன்னா 5 வந்து 3 வாய்ப்பாடில் வராது, அப்படியே இறக்கிட்டேன். 6 வந்து பார்த்தீங்கன்னா 3, 6 அப்படின்னு வரும். இப்போ நமக்கு புதுசாக ஒரு 3 நம்பர் கிடச்சிருக்கு, 1, 5, 2. இதில் இந்த 3ல ஏதாவது 2 நம்பராவது, மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்குவோம், இல்லைன்னா வெளியே இருக்கிற எல்லா நம்பரும் பெருக்க வேண்டித்தாங்க. 5, 2, 1 வந்து எந்த வாய்ப்பாடுலையும் காமனாக வராது, அப்போ வெளியே இருக்கிற எல்லா நம்பரும் பெருக்க வேண்டித்தான். அப்படின்னா 5, 5, 10 பைத்தொன்னு 10 தான், 10, 3, 30. அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, 3, 5, 6க்கு 30 எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த 30 நல்லா கவனிச்சிங்க. இந்த 30 நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 200க்கும் 400க்கும் வகுக்க போறேங்க. பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது. 200 கூட 30 வகுக்க போறேன், 400 கூட 30 வகுக்க போறேன். அப்ராக்சிமேட்லி ஓகேவா? எப்படின்னா அது பாருங்க, இந்த 0க்கு 0 கேன்சல். அடுத்தது 3, 3. 4, 3, 5, 5, 6, 3, 18, 7, 3, 21 அவ்வளவுதான். மீதி நம்பர்லாம் நீங்க பார்க்கணும். மீதி 2 இருக்குல்ல, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க சரிங்களா. அடுத்தது இங்க பாருங்க, 400 கூட 30 அடிப்போம், 0க்கு 0 கேன்சல். அதுக்கப்புறம் 3, 3 வருமா? ஓகே. மீதி எவ்வளவு இருக்கு, 4ல 3 போடுச்சுனா மீதி 1 பக்கத்தில் போட்டா 10 வரும். 3, 3, 9 மீதி 1 இருக்குது ஓகேவா? மீதி 1லாம் தேவையில்லை, முடிஞ்சிருச்சு. அப்போ இங்க 13 கிடைக்குது, இங்க 6 கிடைக்குதுங்க. இது அப்படியே கிடைங்க, 13ல 6 போச்சுன்னா 7 அப்படின்னு வரும். ஆப்ஷன் சரியான வழி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடக்கடவுளே, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து ஒரு 4 கணக்கு எடுத்துருந்துருக்கேன். 1, 2019 குரூப் 2, 2, 2019 குரூப் 4, 2022 TNPSC, 2021 நினைக்கிறேன் RRB-ல கேட்டிருப்பான். அது ஒரு கொஸ்டின் ஓ மார்க்காக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் 3 கணக்கு உங்களுக்கு புரிஞ்சு போனாவே இந்த டைப்பில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தேட் தான். அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா இல்ல பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2024 குரூப் 2 எல்சிஎம் அண்ட் HCF அப்படின்னு இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடா புத்தகத்தில் இருக்கிற கணக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான டைப் எடுத்துருக்கோம். இதுல பாருங்க, இந்த பேட்டர்ன் வந்து சேம் தாங்க. இதுல நம்பர்ஸ் மட்டும்தான் மாத்தோனே தவிர கான்செப்ட் ஒண்ணுதான். இங்கே பார்த்தீங்கன்னா 200, 400 இந்த கணக்கு நான் இன்ட்ரோவில் சொல்லிட்டேன், ஜஸ்ட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி 200க்கும் 400க்கும் இடையில 3, 5, 6 ஆகிய எண்கள் வந்து மீதியின்றி வகுபடக்கூடியது எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த 200, 400 எதனாலும் மாற்றலாம். அதே மாதிரி 3, 5, 6ன்றது எத்தனை நம்பர் ஒன்றாலும் வெவ்வேறு நம்பர்ஸ் கொடுக்கலாம், 1 நம்பர் கூட கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டான்னா இப்போது இங்கே வந்து 1க்கு மேலே கொடுத்துருக்கான், 3, 5, 6 ன்னு.
இந்த மூணு நம்பருக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துடணும். எல்சிஎம் ஒரு ஆன்சர் கிடைக்கும், அந்த ஆன்சரை 200 வகுக்கணும் சரிங்களா. நீங்கள் வந்து அந்த மீதிலாம் வந்துச்சுனா விட்டுருங்க, முழுமையாக எவ்வளோ தூரம் வகுக்க முடியுதோ அவ்வளோ தூரம் வகுத்துருங்க சரிங்களா. அடுத்தது 400 கூட வகுத்துருங்க, ரெண்டுத்துக்கும் ஒரு நம்பர் கிடைக்கும், அந்த ரெண்டு நம்பரையும் கழிச்சிங்கன்னா அதான் ஆன்சர். அவ்வளோதான் ரூல். எப்படி உங்களுக்கு புரியுதோ குறிப்பு மாதிரி எழுதிச்சுங்க. கொஞ்சம் எனக்கு புரியல அப்படின்றவங்க கூட இப்போ ரெண்டாவது கணக்கு சொல்லும் போது தெளிவாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா. ரெண்டாவது கணக்கு வந்து 200-க்கும் 300-க்கும் இடையே 6, 8 மற்றும் 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளது. 2019 குரூப் 4 க்வெஸ்சன், ஒரிஜினல் கேள்வி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு பேட்டர்ன் புரிஞ்சு வச்சிங்களா. இதில் என்னென்னா 200-க்கும் 300-க்கும் இடையில 6, 8, 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த 6, 8 அதுக்கப்புறம் 9 இந்த மூணு நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணுங்க. எல்சிஎம்னா உங்களுக்கு தெரியும், இருக்கிற நம்பர்ஸில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வருதுன்னா வகுப்படும்னா ஒரு ஸ்டெப் இறக்கலாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா 3 வாய்ப்பாடு இருக்கிறேன், ஏன்னா 3, 6, 8 வந்து 3 வாய்ப்பாடில் வராது, அப்படி இறக்கிறேன். வகுப்படுந்தா தான் அடிக்க முடிஞ்சா அடிங்க, அடிக்கும்னா இறக்கிங்க அப்படியே ஓகேங்களா. 9 வந்து பார்த்தா 3, 3, 9 அப்படின்னு வரும் சரிங்களா. அடுத்தது இப்போ பாருங்கள், 2, 8, 3 இருக்குது, இதில் மினிமம் ஏதாவது 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வரும்னா ஒரு ஸ்டெப் இறக்கலாம். அப்படி பார்த்தா நமக்கு 2 வாய்ப்பாடில் வரும், ஏன்னா 1, 2, 2 8 ல 14, 4, 2, 8 அப்படின்னு வரும். 3 வந்து 2 வாய்ப்பாடில் வராது, அப்படியே இறக்கிட்டேன் சரிங்களா. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ நல்ல கவனிங்க, நமக்கு வந்து இதுக்கப்புறம் இந்த 4, 3, 1 வந்து காமனாக இந்த வாய்ப்பாட்லேயும் வராது. அப்போ நம்ம வெளியே இருக்கிற எல்லா நம்பரையும் பெருகிட்டா இதான் எல்சிஎம் சரிங்களா. அப்படின்னா அங்கே பாருங்க, 3, 6 6, 4, 6, 24 24, 3, 24, 24, 48, 48, 74, 72 அப்படின்னு வரும். அடேங்கப்பா பெரிய நம்பராக மாட்டிச்சு, ஓகே பிரச்சனை இல்லை. இப்போ இது வரைக்கும் புரியுதா, எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 72. இந்த 72 நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே எழுதுகிற மேலே முதல்ல நமக்கு என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 1, 200 இன்னொன்று 300 சரிங்களா. இந்த 200 வகுத்தில் 72 வகுத்துருங்க, அதேமாதிரி 300 கீழே 72 வகுத்துருங்க, அப்ராக்சிமேட்லி அடிங்க சாமி சரிங்களா. ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது சரிங்களா. எனக்கு இதெல்லாம் அடிக்க தேவையாக பாதி பாதியாக மாற்றுங்க, பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் இதை பாதியாக மாற்றுறேன். அதான் எனக்கு, ஏன்னா இந்த 72, 200 பெருசாக இருக்கிற மாதிரி தோன்றவங்களுக்கு நம்ம பாதியாக மாற்றிட்டா பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 72 ல் 36 அப்படின்னு வரும் சரிங்களா. அப்போ இந்த பக்கமும் வகுக்கணும், நான் இதை முடிச்சுட்டு வரேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 200 ல் 100 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 36 ல் 18 அப்படின்னு வரும் கரெக்டா. அதுக்கப்புறம் அந்த 100 ல் 50 அப்படின்னு வரும் சூப்பர். அதுக்கப்புறம் 18 ல் 9 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் 50 ல் 50 வந்து பார்த்தீங்கன்னா 25 அப்படின்னு வரும் சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9 வாய்ப்பாடு அடிக்கிறேன். 9 வாய்ப்பாடுன்னா 1, 9, 9, 3, 9, 27 அப்படின்னு வரும் கரெக்டா. அப்ப 25 தான் இருக்கு. அப்ப 9, 9, 9, 18 அவ்வளவுதாங்க சரிங்களா. 9, 18 ரெண்டு தான் வரும், மீதி வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்குது, அதை விட்டுருங்க. நான் முன்னே போன கணக்குலேயே சொன்னேன், மீதியெலாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். எவ்வளோ தூரம் உங்களால் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டேன் சரிங்களா. உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து இன்னும் குயிக்காக 3 வாய்ப்பாடு, 4 வாய்ப்பாடு அடிப்பேன்னா தாராளமாக அடிச்சிங்க. நான் உங்களுக்கு புரியுதுக்காக சிந்தா போட்டேன், அதாவது சிந்தானா பாதி பாதியாக மாற்றிட்டேன்ட்டு சரிங்களா. புரியுதுங்களா. அப்போ இங்கே 2 ஏன் வந்துச்சுன்னு தெளிவாக இருந்துச்சா, அடுத்தது இது அடிக்கலாம். இது அடிக்கலான்னா இதே மாதிரி தான் நான் பாதி பாதியாக மாற்றிக்கிறேன். அப்போது 72 ல் 36 அப்படின்னு வரும், 300 ல் 50 அப்படின்னு வரும். இப்போ நான் 3 வாய்ப்பாடு அடிக்கிறேன், 1, 3, 3, 3, 6 இங்கே வந்து 5, 3, 5, 50 வருங்க. நெக்ஸ்ட் இந்த 12 ல் 50 6 வருமா, இந்த 50 ல் 50 25 அப்படின்னு வரும். அடுத்தது இங்கே பாருங்கள், 6 இருக்கா, 1, 6, 6, 6, 12, 4, 6, 24 கரெக்டாக கரெக்டு. அப்போ 4 வாட்டி வரும், மீதி 1 இருக்கும், ஏன்னா 4, 6, 24 மீதி 1 இருக்குது. நம்ம என்ன சொன்னோம், மீதிலாம் விட்டுருங்க. இப்போ வந்து அப்ராக்சிமேட்லி தானே நம்ம போடுறோம். அப்போ இங்கே 4 கிடைக்குது, இங்கே 2 கிடைக்குது, டிஃப்ரென்ஸ் இருங்க கைங்க. 4 ல் 2 போனால் 2 ஆன்சர் 2 எங்கிட்ட இருக்குது பாருங்க. தோ ஆப்ஷன் பி ல பர்ஃபெக்டாக இருக்குது. அடா 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 அடா, சிம்பிள் கான்செப்ட், தெளிவாக புரியுதுங்களா. நான் போகிறதுன்னு ஸ்டெப்பு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், நான் இதை அடித்தேன். ஏன்னா சிலருக்கு வந்து டேலண்ட்டாக இருப்பாங்க, 4 வாய்ப்பாடு, 5 வாய்ப்பாடு, 8 வாய்ப்பாடுன்னு பெரிய வாய்ப்பாடு வச்சு அடிச்சிருவோம். சிலருக்கு கணக்கே வராது, அவங்க பாதியாக மாற்றினாவே எனக்கு ஆன்சர் வந்துடும்.
குயிக்காக மாற்றிக்கலாம். என்ன கேட்டால் நான் இது மாதிரி தான் போடுவேன், ஏன்னா டக் டக் டக்குன்னு அடிச்சிடலாம். ரெண்டாவது மூணாவது யூஸ் பண்ணுறோம், ஸ்டெப் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அடிக்கிறது வேகமாக குயிக்காக அடிச்சிருவோம். சரிங்களா? நீங்கள் ஒன்றும் அடிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரிங்களா? புரியுதா? தேரி புரியுதா? ஸோ இந்த கணக்கு எழுதி நான் என்ன கான்செப்ட் சொல்கிறேன், அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிகிற மாதிரி குறிப்பு எழுதி வச்சுங்க, அப்போ தான் மறக்காது. ஏன்னா இது ஒன்றுமே இல்லை, இது ஒரு மேட்ரே கிடையாது, ஃபார்முலா கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு பக்கம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி அந்த நம்பரை கூட வகுக்கிறோம், வகுத்து வரக்கூடிய வெடியை கழிச்சுக்கிறோம், அவ்வளோதாங்க தேரி. அடா 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 அடாடா. அடுத்தது பாருங்கள், இது 2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்கோம், ரொம்ப சிம்பிளாக. 300 600 இடையே 7 மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனை? இப்போ இன்னைக்கு இதுக்கு முன்னாடிலாம் வந்து 3 நம்பர்ஸ் இருக்கும், 2 நம்பர் இருக்கும், 4 நம்பர் கொடுத்துருந்தான். இப்போ போன கணக்கு கூட பாருங்கள், குரூப் 4 கூட வந்து 6 8 9 கொடுத்தான், ஆனால் இந்த கணக்கில் வெறும் 7 கொடுத்துட்டான். அப்போ வெறும் 7 கொடுத்தா இந்த 7 நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்க வேணாம், அந்த ஸ்டெப்பை கேன்சல். ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருந்தா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாங்க, எல்சிஎம்லாம் கண்டுபிடிக்க வேணாங்க, டைரக்ட்டு ஸ்டெப்பாக அந்த 300 கீழே 7 வகுத்துருங்க. அதே மாதிரி 600 கீழே 7 வகுத்துருங்க. இப்போ கிடைக்கிற ஆன்சரை கழிங்க, அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? சூப்பர். இந்த மாதிரி கேட்டால் இன்னும் ஈஸி, இதான் முதல் நடத்திருக்கணும். பட் கஷ்டத்துலேருந்து ஈஸி வந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், 7 வாய்ப்பாடில் அடிக்கலாம். இங்கே பாருங்கள், 7 வாய்ப்பாடிக்கலாமா? புரியுதுங்களா? ஒரே ஒரு நம்பர் மட்டும், மேபி இதில் 7 14 வருதுன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிள், 7 14, அப்போ 7 14 நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 1 மேலே நம்பர் கொடுத்துட்டாவே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 1 மட்டும் கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக அந்த நம்பரில் வகுத்துக்கணும். சரிங்களா? அப்போ பாருங்கள், 7 7 14 7 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
8 7 சாரி 5 போட்டேன், 8 7 56 ஓகேவா? ஓகே, மீதி எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது, பக்கத்தில் போடுங்க. 4 போட்டால் 5 7 35 5 7 35 கரெக்டுங்களா? ரைட்டு. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, 5 விட்டுருங்க, ஏன்னா 7 வகுப்படாது. அப்போ நமக்கு ஓவராலாக கிடைச்ச நம்பர் இங்கே 85 கிடச்சிருக்கு, இங்கே 42 கிடச்சிருக்கு. ரொம்ப சிம்பிள். அப்போ நீங்கள் 85 42 கழிச்சிட்டாவே போதும். 40 போனால் 40ங்க, அப்புறம் 5 2 போனால் 3ங்க, 43. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடடா, செம சூப்பர் ஆகுதுப்பா, ரொம்ப சிம்பிள் சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு ஹோம் மார்க் கணக்கு கொடுக்கட்டுமா? இது 2021 ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்கோம். எங்கே நீ இந்தியா ஃபுல்லாக எந்த எக்ஸாம் தான் இருக்குங்க, இந்தியா இல்லை, நீங்கள் அமெரிக்காவில் கூட கூட போய் எழுதுங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துட்டோன்னா இதாங்க கான்செப்ட் சரிங்களா? நான் போய் அமெரிக்காவில் ஏன் எழுது போகிறேன்? வளரு. 4வது கணக்கு 300 முதல் 1000 வரையிலான எண் 7 வகுபடும் அப்படின்னு கேட்டான் சரிங்களா? எண்கள் எத்தனை 7 வகுபடும், இவ்வளோதான் க்வெஸ்சனே சரிங்களா? தமிழகம் தான் ஓகேங்களா? அப்போ வந்து 300 to 1000 வரைக்கும் 7 வந்து எத்தனை முறை வகுப்படும், இதாயா கேள்வி சரிங்களா? சொன்னீங்கன்னா ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணுங்கள், 300 கீழே 7 போட்டு அடிங்க, 1000 கீழே 7 போட்டு அடிங்க, ரெண்டு பக்கம் நம்பர் கிடைக்கும், ரெண்டுத்தையும் கழிங்க, ஆன்சர் அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரே ஸ்டெப்பு தான், டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஆப்ஷன் ஏ 101, பி 301, சி 994 அப்படி தானே? ஆமாம். அடுத்தது டி வந்து 100. மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, புரியுதா இல்லையான்றத தயவு செஞ்சு சொல்லுங்கள். சார் எனக்கு அடிக்க வரலன்னு தயவு செஞ்சு சொல்கிறாதீங்க, வேறு வழி இல்லை. 2வது வாய்ப்பாடு 3வது வாய்ப்பாடு தெரிஞ்சால் கூட போதும், அடிச்சிடலாம் சரிங்களா? ஸோ பேட்டர்ன் புரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்டில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.